அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொளியில் எண்களும் தொடர் வரிசைகளும் பாடத்தில் கூட்டு தொடர் வரிசை தலைப்பில் உள்ள முன்னேற்ற சோதனை, சிந்தனை களம் மற்றும் செயல்பாடு 4 ஆகியவற்றை பார்க்க போகிறோம். முதல்ல முன்னேற்ற சோதனை பார்ப்போம். முதல் கேள்வி, கூட்டுத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான இரு உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? டேஷ்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கூட்டுத்தொடர் வரிசையின் இரு தொடர்ச்சியான உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் அதனுடைய பொது வித்தியாசம் ஆகும். பொது வித்தியாசம் அப்படிங்கிறது அதற்கான விடை. இரண்டாவது கேள்வி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏ மற்றும் பொது வித்தியாசம் டி எனில் அதன் 8வது உறுப்பு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் 8வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னா, ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. எனவே ஏ 8ங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஏ பிளஸ் 8 மைனஸ் 1 இன்ட்டு டின்னு இருக்கும். இப்போ அதற்கான விடை ஏ 8 ஈக்குவல் டு ஏ பிளஸ் 7 டி. மூன்றாவது கேள்வி, டிஎன் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு எனில் டி 2என் மைனஸ் டிஎன்னின் மதிப்பு டேஷ். இப்போ இதற்குரிய சூத்திரங்களை நம்ம எழுதி கழிப்போம். இப்போ டி 2என்னுக்கான சூத்திரம் என்ன? டி 2என் ஈக்குவல் டு ஏ பிளஸ் இங்கே என்ன என்னன்னு இருக்கோ அதில் ஒன்று கழிக்கணும். அப்போ 2என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ இந்த டியால் உள்ள இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி பெருக்குவோம். அப்போ ஏ பிளஸ் 2என் இன்ட்டு டினா 2என் டி, மைனஸ் 1 இன்ட்டு டினா மைனஸ் டி. இது அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது உறுப்பு வந்து டிஎன், அதற்கான ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த டியையும் உள்ள பெருக்குவோம். அப்போ ஏ பிளஸ் என் இன்ட்டு டி என் டி மைனஸ் 1 இன்ட்டு டி 1 டி மைனஸ் டின்னு இருக்கும். டி 2என் மைனஸ் டிஎன் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் மைனஸ் இந்த ஆன்சர். அப்போ ஏ பிளஸ் 2என் டி மைனஸ் டி மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள டிஎன்னுக்கான ஆன்சர் என்ன? ஏ பிளஸ் என் டி மைனஸ் டி. இந்த மைனஸால் உள்ளே பெருக்குவோம். இப்போ உள்ளே இருக்கிற மூணு உறுப்பையும் மைனஸால் பெருக்கணும். இப்போ இங்கே இருக்கிறது ஏ பிளஸ் 2என் டி மைனஸ் டி அப்படியே இருக்கும். மைனஸால் ஏவை பெருக்கணும், மைனஸ் ஏ மைனஸ் என் டி மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் டின்னு வரும். இதில் எது இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடும். 2என்டிலேருந்து 1என்டியை கழிச்சா மீதி 1என்டி இருக்கும். 2என்டிலேருந்து 1என்டியை கழிச்சோம்னா மீதி 1என்டி இருக்கும். அப்போ டி 2என் மைனஸ் டிஎன்னுக்கு விடை ஈக்குவல் டு என் டி. இதற்கான விடை என் டி. சிந்தனை களத்தில் உள்ள கேள்வியை பார்ப்போம். இப்போ டிஎன் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு எனில் டிஎன் பிளஸ் 1 மைனஸ் டிஎன் மைனஸ் 1னின் மதிப்பு என்ன? டேஷ்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கும் அதே போன்றது தான். இதுவுமே நேரடியாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த முன்னேற்ற சோதனை கணக்கு மாதிரி தான், இங்கே ரெண்டு உறுப்புகளுக்கு இடையே கழிச்சிங்கன்னா டி 2என் மைனஸ் டிஎன்னுக்கு என்ன ஆன்சர் வந்தது? என்டின்னு வந்தது. அதே போல் இதுக்கும் வந்து இந்த உறுப்பு என் ப்ளஸ் 1லேருந்து என் மைனஸ் 1 கழித்தா விடை வந்துடும். இப்போ என் ப்ளஸ் 1 மைனஸ் என் ப்ளஸ் 1 வரும். அப்போ மைனஸ் என் ப்ளஸ் என் அடிபட்டுச்சுன்னா 2 டின்னு வந்துடும் ஆன்சர். இதை ஃபார்முலா படி பார்க்கலாம். இப்போ டி என் ப்ளஸ் 1க்கு சூத்திரம் என்ன? ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இந்த என் ப்ளஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு டி. ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ ப்ளஸ் என் டின்னு இருக்கும் டி என் ப்ளஸ் 1க்கான விடை. டி என் மைனஸ் 1க்கு என்ன இருக்கும் பாருங்கள், ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1க்கு அப்புறம் மைனஸ் 1 போடணும் இன்ட்டு டி. அப்போ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் 1 மைனஸ் 1னா மைனஸ் 2 வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் என் மைனஸ் 2 இன்ட்டு டி, இந்த டியை உள்ளே பிறகுனிங்கன்னா ஏ ப்ளஸ் என் டி மைனஸ் 2 டி. இப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும். இப்போ முதல் இதுக்கான ஆன்சர் ஏ ப்ளஸ் என் டி, அதுலேருந்து மைனஸ் குறி போட்டு இங்கே இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர்? ஏ ப்ளஸ் என் டி மைனஸ் 2 டி. அதை கழிக்கணும், ப்ராக்கெட் போட்டுக்குங்க. அப்போ டி என் ப்ளஸ் 1 மைனஸ் டிஎன்னுக்கான விடை
a plus nd minus of a plus nd minus 2d இருக்கும் இந்த minus உள்ள பெருக்குங்க இப்ப a plus nd minus a இந்த a minus ஆல a பெருக்கினா minus a இது வந்து minus nd இது minus இந்த minus plus 2d னு வரும் minus nd plus nd அடிபட்டுறோம் minus a plus a அடிபட்டுறோம் பாக்கி என்ன இருக்கும் 2d மட்டும் இருக்கும் அப்ப எந்த ஒரு கணக்குக்கும் இத ஃபார்முலாவே நீங்க பயன்படுத்தலாம் இப்ப வந்து ஒரு T10 minus T8 என்ன அப்படினு கேட்டாங்கன்னா 10 minus 8 2 இப்போ 2D தான் ஆன்சரா இருக்கும் இங்க அதே போல தான் n plus 1 Tn plus 1 minus Tn minus 1ன்றாங்க இதுக்கு என்ன வித்தியாசம் 2 அப்போ 2D தான் இதுக்கு விடை புரியுதுங்களா குறிப்பு பாருங்க பொது வித்தியாசம் பூஜ்ஜியமாக கிடைக்கும் கூட்டுத்தொடர் வரிசை மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை அப்படினு சொல்றோம் செயல்பாடு 4 பாருங்க இங்க 5 பெட்டிகள் உள்ளன நீங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு எண்ணை தேர்வு செய்து ஐந்து வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளை உருவாக்கணும் இதான் கேள்வி இதுல ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் இப்போ முதல் கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கு பாருங்க இந்த முதல் எண் 8 அடுத்து 14 8 ஓட 6 கூட்டினா 14 14 ஓட 6 கூட்டினா 20 எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு அப்ப 20 20 ஓட 6 கூட்டினா 26 எங்க இருக்கு தோ இருக்கு 26ஓட 6 கூட்டினா 32 இதுல இருக்கு அப்ப 5 பெட்டிகளில இருந்து ஒரு ஒரு எண்ணை எடுத்து இந்த கூட்டுத்தொடர் வரிசையை நாம உருவாக்கிட்டோம் 8, 14, 20, 26, 32 இப்ப அடுத்து வந்து இதில இருந்து இந்த நம்பர் எடுத்துப்போம் 1 1ஓட 2.5 கூட்டினா 3.5 இப்ப 1ஓட 2.5 கூட்டினா 3.5 வருது 3.5ஓட 2.5 கூட்டினா 6 அது இங்க இருக்கு ஆறோட ரெண்டு புள்ளி அஞ்சு கூட்டினா எட்டு புள்ளி அஞ்சு அது இங்கே இருக்கு அப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கு இந்த முதல் இதெல்லாம் ஒன்றா வருது ரெண்டாவது எல்லாம் ஒரு வரிசை வருது மூணாவது பாருங்கள் மைனஸ் பதினாலு எடுத்துக்கோங்க மைனஸ் பதினாலு மைனஸ் பதினாலோட மூணு கூட்டினா மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினொன்னோட மூணு கூட்டிங்கன்னா மைனஸ் எட்டு இதோ இருக்கு இப்போ மைனஸ் எட்டோட மூணு கூட்டிங்கன்னா மைனஸ் அஞ்சு இங்கே இருக்கு மைனஸ் அஞ்சோட மூணு கூட்டிங்கன்னா மைனஸ் ரெண்டு இங்கே இருக்கு இந்த அஞ்சாவது கட்டம் ஒரு ஒரு பெட்டியிலேருந்தும் ஒரு ஒரு எண் எடுத்து நம்ம இந்த கூட்டுத்தொடர் வரிசையை நிறைவு செஞ்சுருக்கிறோம் மைனஸ் பதினாலு இங்கே இருக்கு இதோ இருக்குது மைனஸ் பதினாலு மைனஸ் பதினொன்று மைனஸ் எட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு இப்போ அடுத்தது நாற்பதில் ஆரம்பிக்கிறோம் நாற்பது நாற்பதோட பதினஞ்சு கூட்டினா ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சோட பதினஞ்சு கூட்டினா எழுபது எழுபதோட பதினஞ்சு கூட்டினா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சோட பதினஞ்சு கூட்டினா நூறு இப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அஞ்சு பெட்டியிலேருந்தும் அஞ்சு உறுப்புகள் எடுத்து நம்ம செஞ்சிட்டோம் இப்போ அடுத்தது இந்த பதினேழு எடுத்துக்குவோம் பதினேழு பதினேழில் அஞ்சை கழிச்சா பன்னெண்டு இங்கே இருக்கு பன்னெண்டில் அஞ்சை கழிச்சா ஏழு இங்கே இருக்கு ஏழில் அஞ்சை கழிச்சா ரெண்டு இங்கே இருக்கு ரெண்டில் அஞ்சை கழிச்சா மைனஸ் மூணு இங்கே இருக்கு இப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இப்போ நம்ம இந்த செயல்பாட்டை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ அஞ்சு கூட்டுத்தொடர் வரிசைகளை இந்த பெட்டிகள்லேருந்து நம்பர்களை எடுத்து போட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது பார்க்கலாம் முன்னேற்ற சோதனை மாறிலி கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் என்ன ஜீரோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏ கடைசி உறுப்பு எல் எனில் அத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன இந்த ஃபார்முலாவை எழுதிக்க வேண்டிதான் என் இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று இதுதான் அதுக்கான விடை என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று அடுத்தது அடுத்த முன்னேற்ற சோதனை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் மூணால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க புதிய கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் பழைய கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசத்தினை மூன்றால் பெருக்கினால் கிடைக்கும் ஒவ்வொரு உறுப்பையும் மூணால் பெருக்கிறது பொது வித்தியாசத்தையும் மூணால் பெருக்கினா புதுசுக்கு பொது வித்தியாசம் கிடைச்சிரும் இப்போ அதை ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம் இப்போ ஒன்று கமா நான்கு கமா ஏழு கமா பத்து கமா அப்டு எக்ஸட்ரான்னு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது இங்கே பொது வித்தியாசம் பாருங்கள் நாலு மைனஸ் ஒன்று மூணு ஏழு மைனஸ் நாலு மூணு பத்து மைனஸ் ஏழு மூணு பொது வித்தியாசம் மூணு இந்த கூட்டுத்தொடர் வரிசை அப்படியே மூணால் பேருக்குங்க ஃபோர் மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தொன்று பைத் மூணு முப்பது இப்போ புதிய கூட்டுத்தொடர் வரிசை மூணு கமா பன்னிரெண்டு கமா இருபத்தொன்று கமா முப்பது இங்கே பொது வித்தியாசம் என்னன்னு பாருங்கள் இப்போ பன்னெண்டு மைனஸ் மூணு ஒன்பது இருபத்தி ஒன்று மைனஸ் பன்னெண்டு ஒன்பது முப்பது மைனஸ் இருபத்தி ஒன்று ஒன்பது அப்போ இங்கே பொது வித்தியாசம் ஒன்பது அப்போ
ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் மூன்றால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் எப்படி இருக்கும்? பழைய கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசத்தினை மூன்றால் பெருக்கினா கிடைக்கும். புரியுதுங்களா? ரெண்டாவது கேள்வி பாருங்க, ஏ கமா பி கமா சி என்ற மூன்று எண்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் என இருந்தால் மட்டுமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரெண்டு பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சின்னு இருக்கும். இதில் ஒரு ஏ எந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பின்னு கிடைக்கும். அப்போ ரெண்டும் பொது வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் பொதுவாக இருக்கும். ஆகையினால இதுக்கு விடை என்ன? ரெண்டு பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி. நன்றி.